நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், வீட்டிலேருந்து வேலை தேடுறவங்களா இருக்கலாம், ஆல்ரெடி வேலை பார்க்குறாங்க பட் சம்பளம் பார்த்துல ஒரு பார்ட் டைம் ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லி தேடுறவங்களா இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டுங்க நானே ஃபீஸ் கட்டிக்கணும் என்னோட பேரண்ட்ஸ்க்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கலாம், இதெல்லாம் மீறி நான் எனக்கு ஒரு இப்போ தான் ஒரு குழந்தை பிறந்திருக்கு வீட்டிலேருந்து வெளியே போய் வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களா இருக்கலாம், யாராக இருந்தாலும் நம்ம சொல்கிற வேலை வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். பட் இந்த வீடியோவை ஓட்டி விடாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். வணக்கம், என்னோட பேர் வந்து கங்காங்க. நான் வந்து தமிழ்நாடு தான், மேரேஜ் ஆகிட்டு ஹைதராபாத்தில் வந்து செட்டில் ஆகிட்டேன். எனக்கு ஒரு சின்ன பாப்பா இருக்காங்க. நானும் வந்து சரி ஓகே, என் பாப்பா பெருசாகிட்டாங்க, இப்போ ஏதாவது வேலை பார்க்கலாம், அதுவும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் எனக்கு வேணும், எனக்கு வெளியே போய் வேலை பார்க்கறதுக்குரிய சுச்சுவேஷன் கிடையாது. அப்படி ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணும்னு சொல்லிட்டு ஆன்லைனில் தேடிட்டே இருந்தேன். அப்படி தேடும் போது மேக்ஸிமம் எல்லாம் ஃபேக்கு இல்லை ஸ்கேம் இது தான் வந்து மாட்டுது. அதையும் மீறி ஏதாவது ஒரு வேலை கிடச்சி அவங்கள போய் அப்ளை பண்ணால் கூப்பிட்டு நல்லா கேட்குறாங்க. ஏங்க 7 வருஷம் கேப் இருக்குது, நீங்கள் படித்த டிகிரி சர்டிஃபிகேட்டோ இதுக்கு பண்ண வேலைக்கெலாம் இப்போ மதிப்பே இல்லை அப்படின்னு சொல்லும் போது தான் என்னடா நம்ம பெரிய அறிவாளி, நம்மளுக்கு எல்லாமே தெரியும் நினச்சோமே, கடைசி பார்த்தா நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்ற ரியாலிட்டி அப்போ தான் புரிஞ்சிச்சு. சரி அப்போ தான் ஓகே, எனக்கு நான் தேவையான விஷயங்கள்லாம் தயார்படுத்திக்கணும், அப்போ தான் எனக்கு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இல்லைன்னா என்ன தெரியுமா கிடைக்குதுங்க, கேப்சா வேலை, டேட்டா என்ட்ரி வேலை, இல்லைன்னா காப்பி பேஸ்ட் வேலை. அது யார் வேணால் பண்ணலாமே, அதில் வந்து பெருசாக சம்பாதிக்கவும் முடியாது, இல்லை ஒரு வீட்டிலேருந்து ஒரு கரியரையும் செட் பண்ண முடியாது. அப்போ தான் நான் கற்றுக்கிறதுக்காக ஒரு பிளாட்ஃபார்மை கண்டுபிடிச்சேன். அந்த பிளாட்ஃபார்ம் பேர் வந்து பாருங்கள், பிஸ் குருகுல். இவங்க வந்து நியூ டெல்லியில் இருக்குது அவங்களோட ஹெட் ஆஃபீஸ். கிட்டத்தட்ட 2020 ஸ்டார்ட் பண்ணாங்க, 5 வருஷம் ஆக போது, அவ்வளோ பெரிய கம்பெனி. அது மட்டும் கிடையாது, இவங்க ப்ராப்பராக மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேஷன் அஃபேர்ஸ் கவர்மெண்ட்டு கீழே ரெஜிஸ்டர் பண்ண ஒரு சேஃப் அண்ட் லீகல் பிளாட்ஃபார்ம். ஆன்லைனில் ஒரு சேஃபான பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குங்க. அப்படி நான் கண்டுபிடிச்சி இந்த பிளாட்ஃபார்மில் 1 வருஷத்துக்கு மேலே வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ பிஸ்குருகுல் பிளாட்ஃபார்ம் வந்து என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், அதாவது இந்த காலத்துக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் தேவையோ, ட்ரெண்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் அவங்க வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க, ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் ரெஜிஸ்டர் பண்ணி ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அதில் நானும் ஒரு ஆள். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்னன்னே தெரியாதுங்க, நான் எப்படி இதில் வேலை பார்க்குறது அப்படின்னு கேட்டால், நம்ம ஸ்கூல் காலேஜில் யாருக்குமே எதுவுமே சொல்லிக் கொடுக்கல, நானும் ஒரு 0 knowledge ஒரு ஃப்ரெஷராக தான் அந்த பிளாட்ஃபார்மில் சேர்ந்து கற்றுக்கிட்டு வேலை பார்த்துட்ருக்கேன். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு ABCD சொல்லிக் கொடுக்குற மாதிரி 0 ஆரம்பித்து நம்ம அப்படியே கையை பிடிச்சி கொண்டு போகிறாங்க. ஸோ அதாவது யாராக இருந்தாலும் கற்றுக்கலாம். ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணணும்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுது. ஏன் அப்படின்னா, கொரோனா வந்ததுக்கப்புறம் இன்னுமே நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு அவ்வளோ டிமாண்ட் ஆகிடுச்சு. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு வந்துட்டால் எல்லாமே டிஜிட்டல் தான். ஸோ டிஜிட்டல் ஸ்கில்ஸ் வந்து தேவைப்படுது. சொல்லிக் கொடுக்கிறாங்க. 84 லட்சத்துக்கு மேலே சம்பாதிச்சிருக்கேன். இது என்னோட 1 வருஷம் 7 மாதத்தோட உழைப்புங்க. ஆரம்பத்தில் இந்த மாதிரி நான் சம்பாதிக்கல, வெறும் 20,000 மாதம் ஆரம்பித்து இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். ஸோ இதை நானே சில சமயம் நம்ப முடியாது, ஸோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ப முடியாதான். ஸோ அதனால ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். இது என்னோட வந்து மொபைல் பேங்கிங் ஆப். ஸோ இதில் வந்து போன வாரம் என்னோட ஏர்னிங்ஸ் வந்து என் அக்கௌண்ட்டில் டேக்ஸுக்கு அப்புறம் வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு சின்ன ப்ரூஃப் தான் காமிச்சிருக்கேன். இதோட எல்லா ப்ரூஃப்ஸுமே, இது வரைக்கும் 84 லட்சத்துக்கு ஒரு எல்லா ப்ரூஃப்ஸுமே என்னோட இன்ஸ்டாகிராம் ஹைலைட் தான். என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு இன்ஸ்டாகிராம் தாங்க. என் பேரை பயன்படுத்தி நிறைய பேர் ட்ரேடிங்கு கிரிப்டோன்னு சொல்லி ஏமாத்துறாங்க, அதில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. இதோட ஒரே ஒரு அக்கௌண்ட் தான். இதில் வந்து ஹைலைட்டில் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் பண்ணுறது அஃபிலேட் மார்க்கெட்டிங் இப்போ ஃபுல் டைமாக. ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் நான் சொன்ன மாதிரி இந்த கோர்சஸ் எல்லாம் படித்து நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, அது மூலமாகவும் சம்பாதிக்கலாம், இல்லை அஃபிலேட் மார்க்கெட்டிங் மூலமாகவும் சம்பாதிக்கலாம். ஸோ இந்த கோர்சஸ் மூலமாக சம்பாதிக்கிற பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீலான்சிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ஃப்ரீலான்சிங்னு சொல்லுவாங்க. ஃப்ரீலான்சிங் என்னா, வீட்டிலேருந்து வேலை பார்க்குறவங்க, அவங்க ஃப்ரீ டைமில் வேலை பார்க்குறவங்க, எங்கே இருந்தாலும் வேலை பார்க்குறவங்க, அவங்க பேரை தான் ஃப்ரீலான்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃப்ரீலான்சிங். இதை அவங்க எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பேக்கேஜ் வச்சிருக்காங்க. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேக்கேஜ், ஒன்று ஒரு பேக்கேஜ், ஒரு பேக்கேஜுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் மாறுது, ஏர்னிங்ஸ் மாறுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பேக்கேஜ் பிஸ்னஸ் மாஸ்டரின்னு ஒரு பேக்கேஜில் தான் நான் இருக்கேன். நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மாஸ்டரின்னு இந்த பேக்கேஜில் ஜாயின் பண்ணேன். இதில் நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்டாக போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பேக்கேஜ்லேருந்து நான் வந்து ரீசெண்டாக அந்த பிஸ்னஸ் மாஸ்டரி பேக்கேஜ்க்கு அப்கிரேட் ஆகிட்டேன். ஏன்னா இதுதான் அவங்க லான்ச் பண்ணது, இதில்
பியூட்டிஃபுல்லான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு பேக்கேஜ் பிசினஸ் மாஸ்டரியில் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த ரெண்டு பேக்கேஜுமே வந்து சூப்பரான பேக்கேஜ் தாங்க. பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பிஸ்னஸ் மாஸ்டரி எதுனால அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி மற்ற மூணு பேக்கேஜ் இருக்கு, அது என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டிங் மாஸ்டரி, டிராஃபிக் மாஸ்டரி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் மாஸ்டரி. ஸோ இது எல்லாமே ஒரு ஒரு விஷயங்கள் மாறுது, அவங்க சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் மாறுது, ஏர்னிங்ஸ் மாறுது. நான் இந்த மூணு பேக்கேஜுமே ஃப்ரெஷர்ஸ் யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் எப்படி கற்றுக்கிறது, ஒரு இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணுறது, வீடியோ எடிட்டிங் பண்ணுறது எப்படி, அந்த மாதிரி பேசிக்கான எம்எஸ் பவர் பாயிண்ட், எக்ஸல், இது மாதிரி விஷயங்கள் தான் இந்த சின்ன சின்ன பேக்கேஜில் வருது. பட் நான் சொன்ன இந்த பிஸ்னஸ் மாஸ்டரி பேக்கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிராண்டிங் மாஸ்டரி, டிராஃபிக் மாஸ்டரி, இன்ஃப்ளூயன்ஸ் மாஸ்டரி, ஃபினான்ஸ் மாஸ்டரி, இது எல்லாமே உள்ள ஒரே பேக்கேஜில் வந்துருது. 31 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸை கற்றுக் கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன, உங்களுக்கு 31 வகையான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த பிஸ்னஸ் மாஸ்டரி எடுக்க சொல்கிறேன். அதே மாதிரி பிஸ்னஸ் மாஸ்டரி இந்த பேக்கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்களுக்கு Q&A சப்போர்ட், அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் உடனே கனெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. உங்கள் டவுட் எல்லாம் கிளாரிட்டி எடுத்துக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஃப்ரீலான்சிங் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்குது இந்த ஒரே பேக்கேஜில். அது இல்லாமல் எந்த பிளாட்ஃபார்ம் நம்ம போய் சேர்ந்தாலும் பெரிய பேக்கேஜ் போயிட்டோம்னா அதுக்குரிய மரியாதையும் அதுக்குரிய கவனிப்பும் உண்மையாகவே வேற மாதிரி தாங்க இருக்குது. அது உண்மைதான். இந்த ஒரு ரீசன்க்காக தான் நான் எல்லாருக்குமே சொல்லுவேன், வந்து வந்திருக்கிற புது பேக்கேஜ்க்கு போயிடுங்க. ஏன்னா இதை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே உள்ளே அடங்கிடுது. ஸோ இந்த பேக்கேஜ்லாம் அதை கற்றுக்குறேங்கங்க, இதெல்லாம் நான் கற்றுக்குறேன். ஓகே, இது கற்றுக்கிட்டதுக்கப்புறம் எப்படிங்க நான் வேலை எடுத்து நான் பண்ணுறது, எனக்கு யார் வேலை வாங்கி கொடுப்பா, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, சி இந்த பிஸ்னஸ் மாஸ்டர் இந்த பேக்கேஜில் ஜாயின் பண்ணுற ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பர்சனல் மென்டர்ஷிப், அதாவது என்னதான் ஸ்கூலில் வந்து ஒரு டீச்சர் சொல்லி கொடுத்தாலும் ஒரு டியூஷன் டீச்சர் சொல்லி கொடுத்தா எவ்வளோ ஒரு சப்போர்ட் கிடைக்கும், ஏதாவது ஒரு டவுட்னா கேட்கலாம், கிளாரிட்டி கேட்கலாம், அது வந்து நான் ஃப்ரீயாக வந்து சொல்லிக் கொடுக்குறேன். மெயின் டீச்சர்ஸ் வந்து மிஸ் குருகுல் டீச்சர்ஸ் தான், ஒரு 60 பேர் மேலே மென்டர்ஸ் உள்ளே இருக்காங்க, அவங்க தான். நான் ஒரு டியூஷன் டீச்சர் மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டே இருப்பேன் உங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 டிஃப்ரெண்ட் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குங்க, அங்கே தான் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ப்ராஜெக்ட்ஸ். அந்த ரோட் மேப் உங்களுக்கு கிடைக்கும். சி, பிளாட்ஃபார்ம் கிடைக்காம ஒரு கைடன்ஸ் கிடைக்காம தான் நம்ம தேடிட்டே இருக்கோம். இல்லை ஆன்லைனில் போயிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தேடினா எங்கே போய் தேடணும், எப்படி அப்ளை பண்ணும், அந்த ப்ராஜெக்ட் எப்படி எடுக்குதுன்னு எதுவுமே தெரியாது. அதே ஒருத்தர் அப்படியே ரோடு மேப் கையை பிடிச்சி கொண்டு போய் இதுதாங்க விஷயம், இங்கே போய் அப்ளை பண்ணுங்கன்னு சொன்னால் எவ்வளோ ஈஸியாக இருக்கும், அந்த ரோடு மேப் உங்களுக்கு உள்ள கிடைக்கும். ஸோ ஈஸியாக உங்களால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ண முடியும். என்னோட பர்சனல் ட்ரைனிங்கும் மென்டர்ஷிப்பும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பக்கங்க, எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இது எல்லாமே ஓகே தான். இன்னொன்று வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங், அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சி, அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல என்ன, நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று வந்து நிறைய பேர் ஒரு தப்பாக நினைக்கிற விஷயம் என்னென்னா, இது வந்து நம்ம ஒரு ஆளை வந்து சேர்க்கணும், ஒருத்தர்கிட்ட நம்ம ஃபோன் பண்ணி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி கேன்வாஸ் பண்ணி ப்ராஜெக்ட் அப்படியே விற்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை MLM நினைக்கிறாங்க, இல்லை ஒரு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் நினைக்கிறாங்க. இதெல்லாம் அது கிடையாதுங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அஃபிலியேட் மார்க்கெட்டிங், MLM கிடையாது, நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் கிடையாது. இந்த MLM நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு கீழே ஒருத்தவங்க இருப்பாங்க, நம்மளுக்கு மேலே ஒருத்தவங்க இருப்பாங்க, நம்ம சம்பாதிக்கிறதெல்லாம் ஒருத்தருத்தராக பிரித்து பிரித்து எடுத்துப்பாங்க. பட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் நம்ம தாங்க வேலை, எனக்கு கீழே ஒருத்தரும் கிடையாது, எனக்கு மேலேயும் ஒருத்தர் கிடையாது, நான் ஒருத்தி தான், எனக்கு பாஸும் கிடையாது, நான் மட்டும்தான் வேலை பார்க்குறேன், நான் சம்பாதிக்கிற காசு எனக்கு மட்டும்தான், சரியா? ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்னென்னு உங்களுக்கு புரியிற மாதிரி சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு ஹேர் ஆயில் வந்து வாங்குறீங்க, நீங்கள் ஒரு மார்க்கெட்டில் வந்து நல்லா இருக்கு, நீங்கள் வாங்குறீங்க, வாங்கி தேய்க்கிறீங்க, முடி கொட்டுறது நின்றுச்சு, சூப்பராக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கெலாம் ஆட்டோமேட்டிக்காக சொல்வீங்களே, நான் ஒரு ஹேர் ஆயில் வாங்கினேன்ப்பா, அது ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது, ரிசல்ட் வருதுன்னு சொல்வீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி வாங்குவாங்க, வாங்காமல் விட்டுருவீங்க. நீங்கள் சொல்கிறதோட அவ்வளோதான், உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஜெனியூனாக பிடிச்சிருக்கு, ரிசல்ட் வந்துச்சுன்னா சொல்வீங்க, வாங்கட்டும் வாங்காமையும் போட்டு நம்மளுக்கு அதை பற்றி கவலை கிடையாது, ரைட்? அதே தான் இதே இது வந்து நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா மூலமாக, ஒரு இன்ஸ்டாகிராம் மூலமாக, யூடியூப் மூலமாக, இல்லை வந்து ஃபேஸ்புக் மூலமாக சொன்னால் நிறைய பேர் பார்ப்பாங்க, ரைட்? ஸோ நிறைய பேர் பார்க்கும்போது நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக இருந்து அந்த ப்ராடக்ட்டை வாங்குவாங்க. ஸோ இது பேர் என்னன்னா, ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறது, ப்ரொமோட் பண்ணுறது, ஒரு ப்ராடக்ட்டை ஒரு பிளாட்ஃபார்மை ப்ரொமோட் பண்ணுறீங்க. இதுக்காக நீங்கள் பொருளை வாங்கி வச்சுக்கிட்டு விற்கிற வேலை கிடையாது, வெறும் அந்த கம்பெனியை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது. ஸோ இந்த மார்க்கெட்டிங் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, இது எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கேட்பீங்க, ஏங்க நானும் உங்களை மாதிரி இப்படிலாம் உட்காந்து வீடியோலாம் போடணுமா, நிறைய பேர்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு கேட்டாக்க, தேவையே கிடையாதுங்க. ஸோ இது மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு நிறைய விதம் இருக்குது. நிறைய பேர் அவங்க முகத்தையே காட்டாமல், அவங்க யாருன்னே தெரியாமல்
அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நிறைய முஸ்லீம் லேடிஸாக இருக்கட்டும், இல்லைனா எங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரி வீடியோலாம் போடுறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க, எங்கள் ஹஸ்பண்ட் ஒத்துக்க மாட்டாங்க, எங்கள் மாமனார் மாமியார் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்க கூட அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சிம்பிளாக ஒரு மாதம் 20,000 to 50,000 ஒரு ஃப்ரெஷராக இருந்தாலும் சம்பாதிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல இருக்கு. ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறதோட முடிஞ்சிருச்சுங்க. நீங்கள் ப்ரொமோட் பண்ணும்போது கம்பெனிக்கு ப்ராஃபிட் வருது, ரைட்? நீங்கள் ஒருத்தர் வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறீங்க, நிறைய பேர் அந்த ப்ராடக்ட்டை பிடிச்சி வாங்குறாங்க. ஸோ கம்பெனிக்கு ஒரு ப்ராஃபிட் வருது. கம்பெனி என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு அவங்களோட ப்ராஃபிட்டில் ஒரு ஷேர் கொடுக்குறாங்க. அதை ஷேர்னு சொல்லுங்கள், இல்லை வந்து ஒரு கமிஷன் சொல்லுங்கள், உங்களுக்கு ஒரு மேஜர் வந்து ஒரு ஷேர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது உங்களுக்கு வந்து வாரம் வீக்லி பேமெண்ட்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு டாக்ஸ் பிடிச்சி அனுப்பிச்சி விட்றாங்க. டியூஸ்டே ஆனால் டான் டான் எங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை கற்றுக்கிட்டிங்கன்னா, நான் இப்போ சொன்னேன் தெரியுமா, பிஸ்னஸ் மாஸ்டர்னு இந்த பேக்கேஜ், இதில் வந்து அமேசான் மூலமாக ஏர்ன் பண்ணுறது எப்படி? அமேசான் வந்து நம்ம பொருள் வாங்குற இடம் மட்டும் கிடையாதுங்க, அது மூலமா சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எப்படி பண்ணணும்னு தான் நம்மளுக்கு தெரியாது. இவங்க வந்து அமேசான் மூலமா நீங்க எப்படி சம்பாதிக்கலாம், அமேசான்ல அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம், பிளிப்கார்ட்ல அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, அதுலயும் நீங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஸோ இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்லாம் நீங்க எப்படி பண்ணணும் அமேசான் மூலமான்றது சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஷாப்பிஃபை அப்படின்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து ரொம்ப பிரபலமா பேசிட்டு இருக்காங்க, பட் அது மூலமா எப்படி சம்பாதிக்கணும்னு யாருக்குமே தெரியாது. இது மூலமா வீட்டுல இருந்து எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய டிஃபரெண்ட் வேஸ்ல எப்படி சம்பாதிக்கலாம், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமா எப்படி சம்பாதிக்கலாம், இது எல்லாமே இந்த பிசினஸ் மாஸ்டர் பேக்கேஜ்ல மொத்தமா அடங்கிடுது. இதை எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவே எதுக்குமே நம்ம பணம் கட்ட தேவையில்லை, எல்லா விஷயமே ஒரே விஷயத்துல அடங்கிடுது. சோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமாகவும் நீங்கள் சம்பாதிக்கலாம், இல்லைனா அந்த கோர்சஸை படித்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குங்க. என்னோட பர்சனல் ட்ரைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஎஸ் கம்பெனி ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து வீட்டிலேருந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் இங்கே ஒரு இது போடுறேன் பாருங்கள், இந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் பாருங்கள். இவங்கெல்லாம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட பர்சனல் கைடன்ஸ் மூலமாக சம்பாதிக்கிறவங்க. இவங்களுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபோசிஸ் கம்பெனி, டெலாய்ட், யூனோ விப்ரோ, இந்த மாதிரி பெரிய ஐடி கம்பெனியில் இருந்து கூட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. நிறையா பேர் வேலை பார்க்குறாங்க, யூஎஸ் ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எடுத்தும் நீங்கள் வேலை பார்க்கலாம், இல்லை அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கும் பண்ணலாம், இல்லை ரெண்டுமே சேர்ந்து பண்ணலாம். ஸோ சிம்பிளாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சி, எல்லா விஷயமே ஒரு புரியுற மாதிரி தான் இருக்குங்க. உள்ளே இறங்கும் போது தான் டீட்டெயிலாக புரியும், ஏன்னா உங்களுக்கு யாருக்குமே இது வந்து ஸ்கூல் காலேஜஸ் சொல்லி கொடுக்கலனால டீட்டெயிலாக புரியறதுக்கு வந்து ஓரளவு தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். உள்ளே இறங்கும் போது தான் நம்ம கற்றுக்க லேர்ன் பிளஸ் ஏர்ன், இந்த பிளாட்ஃபார்மே அதுதான், கற்றுக்கிட்டு வேலை பார்க்கறது தான். ஸோ கங்கா, எல்லாம் ஓகே தாங்க, இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நாள் ஆகும், இதை கற்றுக்கிட்டு நான் எப்படி நான் சம்பாதிக்கிறது, எப்போ நான் ஏர்னிங்ஸ் நான் பார்க்க முடியும் அப்படின்னா, டெய்லி ஒரு 2 மணி நேரம் ஒதுக்குங்க இதுக்காக, ஏதாவது ஒரு 2 மணி நேரம் ஒதுக்குங்க. உங்களுக்கு லைவாகவும் சொல்லிக் கொடுப்பாங்க, லைவ் சொல்லிக் கொடுக்குற டைமில் நீங்கள் பிஸி ஆகிட்டீங்கன்னா ரெக்கார்டிங்கும் பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் டெய்லி ஒரு 2 மணி நேரம் கொடுத்தீங்கன்னா ஒரு 30-45 நாளுக்குள்ளே எல்லா ட்ரைனிங்கும் முடிச்சுட்டு உங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த 45 நாள்லேருந்து உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஏர்னிங்ஸ்னு பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாள்லேருந்து ஒரு 60 நாளுக்குள்ளே உங்களால் ஒரு ஏர்னிங் பார்க்க ஆரம்பிக்க முடியும். சோ இது காரணம் நீங்க கத்துக்கிறதுக்கு அந்த வேலையை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி earn பண்றதுக்கு ஒரு பீரியட். சோ இதுக்குள்ள நீங்க கத்துக்க முடியும், சம்பாதிக்கவும் முடியும். சோ அடுத்த விஷயம் நிறைய பேர் கேக்குறது என்னன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாரும் கேக்குறது என்னன்னா, நீங்க ஏதாவது பணம் கட்டணுமாங்க அப்படினா, சி, உலகத்தில் எதுவுமே ஃப்ரீயாக வராதுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க தெரியுமா அந்த வீடியோ, இதுவுமே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் தான் பார்க்க முடியுது. ரொம்ப தாகமாக இருக்குன்னு போய் கடையில் போய் தண்ணி கேட்டால் 20 ரூபா வாங்க, அந்த தண்ணி கூட யாரும் கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும் போது இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம், இவ்வளோ பெரிய ஒரு கம்பெனி, இவ்வளோ பெரிய டீச்சர்ஸ், அவங்கெல்லாம் ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்கன்னா எப்படி ஃப்ரீயாக சொல்லி கொடுப்பாங்க? அப்படி நம்ம படிக்கிறது எல்லாமே ஃப்ரீயாக வந்துட்டால் இந்த உலகத்தில் எல்லாருமே நல்லா படிச்சிருப்பாங்க, எல்லாருமே சம்பாதிக்கிறவங்களும் இருப்பாங்க இல்லையா? ஸோ எதுவுமே ஃப்ரீயாக வராதிங்க, ஃப்ரீன்ற ஒரு மைண்ட் செட்டே நிறுத்துங்க. ஏன்னா ஃப்ரீனா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது, லேட்டராக ஏதோ ஒரு பெருசாக ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு அப்படியே அப்ஸ்கேண்ட் ஆகிடுவாங்க. ஸோ அதான் ஃப்ரீயாக எதுவுமே தேடாதுங்க, உலகத்தில் எதுவுமே வராதுங்க. ஸோ அடுத்து இப்போ இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் சொல்ல போகிறேன், ரொம்ப கிளியராக கேளுங்க. நான் இவ்வளோ நேரம் சொன்னேன் தெரியுமா, இந்த பிஸ்னஸ் மாஸ்டரின்னு ஒரு பேக்கேஜ் எல்லாமே வந்துருதுங்க அப்படின்னு சொன்னேன்ல, திரும்பவும் இதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பாருங்கள், நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பிஸ்னஸ் மாஸ்டரி வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் இதோட ப்ரைஸ் வந்து 29,999. ஸோ 29,999 வந்து இதோட வெப்சைட் ப்ரைஸ். ஸோ நான் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கூப்பன் கோடு உள்ள என்னோட லிங்க் வந்து கொடுப்பேன். ஸோ இந்த கூப்பன் கோடை நீங்கள் அப்ளை பண்ணும்போது இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு 9,000 டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகேவா? 9,000 டிஸ்கவுண்ட் கிடைச்சி இந்த பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 20,999, 20,999 21,000 ரூபாய்க்கு இந்த பேக்கேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்குது.
இது வந்து நீங்க ஒரு தடவை ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டுறீங்க, அதுக்கப்புறம் ரெனுவல் ஃபீஸ் டேர்ம் ஃபீஸ்னு எதுவுமே கிடையாது. இந்த ஒரு தடவை ஃபீஸ் கூட அவங்க எதுக்கு வாங்குறாங்க, அவங்க கற்றுக் கொடுக்கறது, அவங்க ட்ரைனிங் கொடுக்குறது, அவங்க ப்ரொவைட் பண்ற சர்டிஃபிகேட்ஸ், உங்க வேலை வாங்குற வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் வருது பாருங்க, இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு தடவை அவங்க வாங்குற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான். இதுல எல்லாமே அடங்கிருதுங்க. உங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் உங்க ஸ்டார்ட் பண்றதுக்கான பேக்கேஜ் தான் இந்த பேக்கேஜ். அடுத்த பேக்கேஜ் நான் சொன்ன தெரியுமா, இதுக்கப்புறம் இன்னொரு பேக்கேஜ் இருக்குங்க, ஃபினான்ஸ் மாஸ்டரி. இதோட பேக்கேஜ் வந்து வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா 19,999, டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு 14,999 கிடைக்குது. ஸோ 6,000 தான் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இதுக்காக தான் நான் சொல்றேன், இந்த பேக்கேஜ் போதில் இந்த பேக்கேஜ் போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சப்போஸ் இதை எடுத்துட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு திரும்ப கங்கா எனக்கு இதில் இருக்கிற அந்த பிஸ்னஸ் மாஸ்டர் இருக்க விஷயங்கள்லாம் எனக்கு தேவை கங்கா, அவங்களோட பர்சனல் ட்ரைனிங் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா திரும்பவும் நீங்கள் முதல்லேருந்து 21,000 ரூபாய் கட்டணும். ஸோ 15,000 ரூபாய் திரும்ப 21,000 ரூபாய். இதுக்காக தான் நான் சொல்றது என்னன்னா, கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சு கூட டைம் எடுத்துக்கோங்க, பெரிய பேக்கேஜ் போயிடுங்க, உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும்னு. ஸோ அடுத்த மூணு பேக்கேஜ்லாம் இருக்குன்னு சொன்னேன் தெரியுமா, இதோட வெப்சைட் ப்ரைஸ், இதோட டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் போஸ்ட்ல போட்டிருக்கேன். பிராண்டிங், டிராஃபிக், இன்ஃபுளுன்ஸ் மாஸ்டர் எவ்வளோ ஃபீஸ், அதை பத்தின விஷயமும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ரெண்டு பேக்கேஜோட ஃபீஸ் நான் சொன்னது அகெயின் அதுக்கு தான், கற்றுக் கொடுக்கறதுக்காக ட்ரைனிங்காக அவங்க ஒன் டைம் வாங்குற ஃபீஸுங்க. இது ஒரு ப்ராப்பரான கவர்மெண்ட் அப்ரூவ்டு பிளாட்ஃபார்ம். சேஃப்டி வைஸ் டென்ஷனே தேவை இல்லை, ஏன்னா டாக்ஸ் கட்டுறோம். இந்தியா மொத்தம் 3,00,000 பேர் வேலை பார்க்குறாங்க. இந்த பிளாட்ஃபார்மில் நானே வந்து நீங்கள் பார்க்கலாம், ஒரு பெரிய அவார்டு வாங்கினேன். ஸோ இங்கே நான் ஃபோட்டோ பார்க்கலாம், நான் 1.5 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா கங்கா, எனக்கு பயமா இருக்கு இது ஒரு ஸ்கேமா இருக்குமா ஃபேக்கா இருக்குமா, ஏதோ ரிவ்யூலாம் படித்தா சில பேர் ஸ்கேம்ன்றாங்க ஃபேக்குன்றாங்க அப்படின்னா, சி கூகுள் யூடியூப்ல போயிட்டு நீங்க எல்லா விஷயத்துக்குமே ரிவ்யூ பாத்தீங்கன்னா அதுக்கு ஃபேக் ரிவ்யூன்னு நிறைய இருக்கும், ஸ்கேம்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒர்க் அவுட் ஆகான்னு சொல்லுவாங்க. சி குழந்தைக்கு தேய்க்கிற ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி ப்ராடக்ட்ஸ்ல நடுவில் வந்து அது போட்டால் குழந்தைக்கு வந்து கேன்சர் வருது, அந்த கம்பெனி இழுத்து மூடணும்னு சொல்லி பெருசா பேசினாங்க. ஆனா அதுக்காக அந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனி, ஐடிசி கம்பெனி இழுத்து மூடிட்டாங்களா, இல்லை நம்ம பொருளை வாங்குறதா நிறுத்திட்டோமா? சி ஒரு கம்பெனி வளரணும் அப்படின்னா அடுத்தடுத்து புது புது பேபி ப்ராடக்ட் கம்பெனிலாம் வருதுல, அவங்க வளரணும்னா ஒருத்தர் கீழே இறக்குனாங்க வளர முடியுங்க. இதெல்லாம் ஆன்லைன் ஸ்ட்ராட்டஜிஸ், ஆச்சி குழம்பு மசாலா இருந்து நம்ம போடுற லிப்ஸ்டிக்ல இருந்து எல்லாத்துக்குமே பாசிட்டிவ் ரிவ்யூ இருக்கு, நெகட்டிவ் ரிவ்யூ இருக்கு. அதே மாதிரி தான் எல்லா கம்பெனிஸ்க்குமே பாசிட்டிவ் ரிவ்யூ இருக்கு, நெகட்டிவ் ரிவ்யூ இருக்கும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும், எந்த ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்தாலும் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறவங்க, என்ன மாதிரி ஒரு மென்டர், நல்ல ஒரு ஆள் அமைஞ்சிட்டா நம்ம ஃபியூச்சர் செட்டில்ட். இப்போ ஒரு பெரிய கம்பெனியே எடுத்துக்கோங்களேன், அங்கே நல்லா வேலை பார்க்குறவங்களும் இருப்பாங்க, சூப்பராக வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க, ஒன்று ரெண்டு பேர் தவறு பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த ஒன்று ரெண்டு பேர் பண்ணுற தவறுனால மொத்த கம்பெனி பேரும் கீழே போகும், நல்லா வேலை பார்க்குறவங்களோட பேரும் சேர்ந்து கீழே போகும். ஸோ இதுதாங்க, இதுதான் பாசிட்டிவ் ரிவ்யூ நெகட்டிவ் ரிவ்யூ இருக்கு. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா ரிசர்ச் பண்ணுங்க, நீங்களும் கூகுளில் படிச்சு பாருங்க. என்னோட நம்பர்ஸ் இதுதான் என்னோட நம்பருங்க, என்னை நீங்கள் அப்ரோச் பண்ணணும்னா எனக்கு ஒரு 4 நம்பர் இருக்கு. இப்போ கரண்ட்டாக இந்த 2 நம்பர் தான் நான் வச்சிருக்கேன், இங்கே நானே உங்களுக்கு பர்சனலாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த நம்பரில் என்னை அப்ரோச் பண்ணுங்க, என் நம்பரை சேவ் பண்ணிட்டு ரெகுலராக ஸ்டேட்டஸையும் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அடுத்து இந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு புரிஞ்சிருக்குங்க, நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிம்பிளாக என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் நான் வந்து கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் போய் ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணிக்கலாம். இல்லைனா நான் கொடுத்துருக்க ஃபோன் நம்பரில் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு கங்கா எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அனுப்புங்கன்னா நானே பர்சனலாக உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அனுப்பிச்சு எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுங்கிறதையும் சொல்லுவேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாவது சந்தேகங்களுக்கு பர்சனலாக கேட்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பர்ல எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் நம்பரை சேவ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லைனா என்னோட ஸ்டேட்டஸ் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஸோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கு, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அதோட ஸ்கிரீன்ஷாட்டை எனக்கு இந்த கொடுத்துருக்க நம்பருக்கு எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு பர்சனலாக கனெக்ட் பண்ணுவேன். அடுத்து உங்களோட ட்ரைனிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணும், உங்கள் ஒர்க் எப்படி ஸ்டார்ட் பண்ணுன்ற அந்த த்ரூ அவுட் இந்த ஜேர்னி உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். இந்த பிளாட்ஃபார்மில் நிறைய டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், டீச்சர்ஸ், போலீஸ் ஆஃபீஸர்ஸ், லாயர்ஸ் எல்லாருமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டு வேலை பார்க்குறாங்க. ஏன் தெரியுமா, இந்த வேலையை பார்க்கறதுக்கு வெறும் ஃபோன் இருந்தால் போதுங்க, டெய்லி ஒரு 2 மணி நேரம் இருந்தால் பார்த்து போதுங்க. நிறைய பேர் சொல்கிறது என்ன, எனக்கு ஒர்க்கெல்லாம் போக நிறைய ஃப்ரீ டைம் இருக்குது, நான் இதை கற்றுக்கிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சம்பாதிக்கணும், ஏன்னா எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, எனக்கு நிறைய ட்ரீம் இருக்குது, நிறைய விஷயங்கள் பண்ணணும், குழந்தைகளுக்கு நிறைய விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கற்றுக்கிட்டு இங்கே வேலை பார்க்குறாங்க. சொல்லப்போனால் டாக்டர்ஸை விட இன்ஜினியர்ஸை விட அவங்களுக்கு ஈக்குவலாக சம்பாதிக்கிறதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே இருக்குங்க. நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக மாதம் 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் நான் சம்பாதிக்க முடியுது அப்படின்னா என்னால் பண்ண முடியுதுன்னா யாருனாலும் பண்ணலாம் இல்லையா? ஸோ என்னோட பர்சனல் கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட நம்பருக்கு நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள், நான் எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறேன். இதெல்லாம் மீறி கங்கா எனக்கு கொஞ்சம் மணி ப்ராப்ளம் இருக்குது, என்கிட்ட இப்போதைக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்கிறவங்க, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா பொறுமையாக பணத்தை சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணுங்கங்க. ஸோ ஒரு 21,000 ரூபாய் வந்து
நான் இன்வெஸ்ட் பண்ணேன், இப்போ இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேனா. ஸோ யோசிச்சு பாருங்க இதுக்கு மேலே என்ன வேணும். ஸோ பொறுமையாக சேர்த்து வச்சு கூட ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோட நம்பரை சேவ் பண்ணிட்டு ரெகுலராக என்னோட ஸ்டேட்டஸ் என்னோட இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த நம்பருக்கு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சு விடுங்க, என்னோட பர்சனல் ட்ரைனிங் அண்ட் கைடன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்ங்க. வீட்லேருந்து வேலை பார்க்கணும், நிறையா சாதிக்கணும், உங்களுக்கு ட்ரீம் லைஃபை வந்து நான் வாழணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.